இந்த காலத்தில் பொழுதுபோக்கிற்கு பல விஷயங்கள் வந்துவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் பொழுது போக வேண்டும் என்றால் ஒன்று தெருக்குத்தை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் இப்படி யாராவது மேஜிக் என்று வந்தால் அதை பார்க்க வேண்டும். மேஜிக் என்றாலே ஏமாற்றுவதுதான். ஆனால் அந்த ஏமாற்றுதலிலும் சில சாமர்த்தியம் வேண்டும். அது மட்டுமல்ல, நேரமும் மேஜிக்கில் மிக மிக முக்கியம். நேரம் கொஞ்சம் தவறினாலும் மக்கள் மேஜிக் பின்னால் இருக்கும் ரகசியங்களை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால்தான் 100 முறை பயிற்சி செய்த பின்னரே மெஜிஷியன்ஸ் மக்கள் முன்பு அதை கொண்டு வருவார்கள். ஆனால் எல்லா பயிற்சிகளும் வெற்றிகரமாகவே முடியும் என்பது விதிவிலக்கல்ல. சில சமயங்களில் அவை ஆபத்தாகவும் முடியலாம். அப்படி மரணத்தில் முடிந்த சில மெஜிஷியன்ஸ் மேஜிக் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஜோசப் பர்ரஸின் மரணம். 1990களில் இருந்த மிக பிரபலமான மெஜிஷியன்ஸ்களில் ஒருவர்தான் இந்த ஜோசப் பர்ரஸ். இவரின் முன்னோடி ஹாரி ஹூடேனி என்ற மெஜிஷியன். ஹாரி ஹூடேனி இவருக்கு மட்டுமல்ல, அந்த காலம் முதல் இந்த காலம் வரை எல்லோருடைய முன்னோடி அவர்தான். யார் இந்த ஹாரி ஹூடே என்பதை தனியொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போது ஜோசப் பர்ரஸ் கதைக்கு வரலாம். ஹாரி ஹூடேனியின் புகழ்பெற்ற மேஜிக்குகளில் ஒன்றான சவப்பெட்டியில் புதைக்கப்பட்டு வெளிவருவதை இவரும் செய்துள்ளார். அந்த மேஜிக்கை பலமுறை வெற்றிகரமாகவும் செய்துள்ளார் இவர். அப்போதெல்லாம் இவர் மரத்தாலான சவப்பெட்டியில் செய்து வந்துள்ளார். ஆனால் இந்த முறை மக்களுக்கு வித்தியாசம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இவர் கண்ணாடியாலான பெட்டியில் இந்த மேஜிக்கை செய்ய முடிவு செய்தார். அந்த முடிவே இவரது வாழ்வின் முடிவாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆம், எப்போதும் மர சவப்பெட்டியை சோதனை செய்த பின்னரே மேஜிக்கில் இறங்கும் ஜோசப் பர்ரஸ் இந்த முறை இந்த கண்ணாடி பெட்டியை சோதிக்காமலேயே இறங்கியுள்ளார். அதுதான் விபரீதமாக முடிந்தது. முதலில் இவரை சங்கிலியால் கட்டி அந்த பெட்டியில் படுக்க வைத்து அந்த பெட்டியை குழியில் இறக்கியுள்ளனர். பின்பு அதன் மேல் மணல் போட்டு மூடியுள்ளனர். பின்னர் அதன் மேல் கான்கிரீட் போட்டுள்ளனர். அப்போதுதான் இந்த நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. கண்ணாடி பெட்டியால் கான்கிரீட் எடையை தாங்க முடியவில்லை. அதனால் கண்ணாடி கீறல் விட ஆரம்பித்துள்ளது. உள்ளிருந்தவாறு கத்தியுள்ளார் ஜோசப் பர்ரஸ். ஆனால் மூடப்பட்ட பின்பு யாருக்கும் அந்த சத்தம் கேட்குமா? எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று முயற்சியும் செய்துள்ளார். ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்தது. அவர் முயற்சி வெற்றியாவதற்குள் கண்ணாடி பெட்டி உடைந்து கான்கிரீட் அந்த பெட்டியை மூடியது. ஜோசப் பர்ரஸும் உள்ளேயே மரணித்தார். பின்னர் அந்த கான்கிரீட்டை உடைத்து அவரது உடலை வெளியே எடுத்தனர். எதையும் செய்யும் முன் பலமுறை பரிசோதித்து விட்டு இறங்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாகவே அமைந்து சென்றார் இந்த ஜோசப் பர்ரஸ். இரண்டு, ஜினாஸ்டாவின் மரணம். 1900 முதல் 1930 வரை அடித்துக் கொள்ள முடியாத மெஜிஷியனாக இருந்தவர்தான் இந்த ஜினாஸ்டா. இவரின் முன்னோடியும் இந்த ஹாரி ஹூடேனி தான். இவருக்கு ஹாரி ஹூடேனியின் பல மேஜிக்குகள் பிடிக்கும். அதை தானும் செய்து பார்க்க ஆசைப்படுவார். அப்படி இவர் செய்த ஹாரி ஹூடேனின் ஒரு மேஜிக் இவரது உயிரையே பறிக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹாரி ஹூடேனி ஒரு பால் டேங்கில் உள்ளே உட்கார்ந்து கொள்வார். அவரது உதவியாளர்கள் அந்த டேங்கை பாலால் நிரப்பி பின்னர் அதை மூடிவிடுவார்கள். அதன் மேல் மூடியில் ஒரு ஓட்டை இருக்கும். அதன் வழியாக கையை விட்டு தன்னிடம் இருக்கும் சாவியை கொண்டு மூடியில் 5 புறம் இருக்கும் பூட்டை அவர் திறப்பார். இதன் கொடுமையான விஷயம் என்னவென்றால் உள்ளே இருப்பது பால். அதன் அடர்த்தி எவ்வளவு இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். அதில் பூட்டை திறக்கும் வரை தம் கட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் சவால். அந்த மேஜிக்கை தான் ஜினாஸ்டா பல முறை ட்ரை செய்து வெற்றியும் கண்டுள்ளார். ஆனால் இவர் பாலை பயன்படுத்துவது இல்லை, அதற்கு மாறாக தண்ணீரை பயன்படுத்துவார். ஒருமுறை இப்படி மக்கள் முன் செய்யும் போது இவரது கையில் சிறிய தளர்வு தென்பட்டது. அவர் வழக்கம் போல் எடுக்கும் நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் பூட்டை திறக்க எடுத்துக்கொண்டார். இதனால் கூடியிருந்த மக்கள் கூச்சல் போட ஆரம்பித்தார்கள். இதனால் பூட்டு திறக்கப்பட்டு ஜினாஸ்டா வெளியே எடுக்கப்பட்டார். அவர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக இவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். மூன்று, வில்லியம்ஸ் எஸ்வோர்த் ராபின்சன்னின் மரணம். இவரின் கதை சற்று வினோதமானது. இவர் பிறப்பால் ஒரு அமெரிக்கன். ஆனால் இவர் மெஜிஷியனாக புகழ் பெற்றது சீனாவில்தான். இவர் சங்லிங் சோ என்ற அமைப்பை உருவாக்கி அந்த காலத்தில் சீனாவில் மிகப்பெரிய மெஜிஷியனாக விளங்கி வந்தார்.
இவர் தன்னை ஒரு சீன நாட்டவர் என்று சீன மக்களிடம் பொய் சொல்லி சீன மொழியிலேயே பேசியும் வந்துள்ளார். இவர் வாயில் இருந்து ஒரு ஆங்கில வார்த்தை கூட வராதாம். இவர் செய்யும் பிரபலமான மேஜிக்குகளில் ஒன்றுதான் துப்பாக்கி சுடும் மேஜிக். இந்த மேஜிக்கில் பார்வையாளர்கள் ஒருவரை துப்பாக்கியை எடுத்துக் கொடுக்க செல்வார்கள். அவர் அது உண்மையான துப்பாக்கியா என்று பரிசோதித்து பார்க்கலாம். அதில் உண்மையான குண்டு என எல்லாம் இருக்கும். அதை இவரது பயிற்சியாளரிடம் கொடுக்கும் போது அவர் அந்த உண்மை துப்பாக்கியை மாற்றி போலி துப்பாக்கியை மக்களுக்கு தெரியாமல் மாற்றி வைப்பார். அந்த போலி துப்பாக்கியில் குண்டு இருக்காது, இல்லாவிட்டால் மெழுகு குண்டு இருக்கும். அதை வைத்து சுட்டால் அவருக்கு ஒன்றுமாகாது. பின்னர் மீண்டும் அவர் மக்கள் முன்பு தோன்றி ஆச்சரியத்தை ஏற்படுத்துவார். இதை மக்கள் ஆ என அந்த காலத்தில் பார்த்து வந்தனர். ஆனால் அன்று கடுமையான உடல் அசதியால் அந்த போலி துப்பாக்கியை பரிசோதிக்காமலேயே தூங்கியுள்ளார் வில்லியம்ஸ். அதில் கன் பவுடர்ஸ் இருந்துள்ளது. மறுநாள் காலையில் வழக்கம் போல வழிமுறைகள் நடந்துள்ளது. ஆனால் அந்த போலி துப்பாக்கி உண்மையான துப்பாக்கியாக இருந்துள்ளது. அவரது உதவியாளர் சுடும்போது உண்மையான குண்டு அவரது மார்பை கிழித்து சென்றன. அப்போதுதான் முதன் முதலில் மக்கள் முன்பு பதற்றத்தில் அவர் ஆங்கிலத்தில் பேசினார். ஹோ மை காட், சம்திங் இஸ் ஹேப்பன்ட், லோவர் தி கர்டைன் என்றார். இவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்னரே உயிரிழந்துவிட்டார். இவர் சீன மக்களை இவ்வளவு நாள் ஏமாற்றியதால் மக்கள் இவரை உண்மையான சீன மெஜிஷியன் போலி மெஜிஷியனை சுட்டுக் கொன்றார் என்று பேசி வந்தார்களாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல விசித்திரமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.